நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை இந்த நாளெல்லாம் தேடி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள் அவருடைய சமூகத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபியுங்கள் உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும்படி ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உசியா ராஜாவை பற்றி சத்திய வேதம் இப்படியாக நமக்கு அது போதிக்கிறது தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த ஜக்கரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதாக இருந்து அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணினார் என்று சொல்கிறது ஆமை நண்பானவர்களே கர்த்தருடைய ஊழியக்காரான ஜக்கரியா தரிசனங்களில் தேவன் வெளிப்படுத்தினவைகளை உசியாவுக்கு சொன்னபோது உசியா ராஜா என்ன செய்தானான் தெரியுமா தன் முழு உள்ளத்தோடு கூட தேவனை தேட ஆரம்பித்தான் அதனுடைய விளைவு அவனுடைய எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க செய்தாராம் எதிரிகளை வீழ்த்தும்படி செய்தார் அவன் நாடு செழிக்கும்படி செய்தார் அவன் குடும்பங்கள் செழிக்கும்படி செய்தார் யூதா ஜனங்கள் செழிப்பிலே வளரும்படி செய்தார் என் அருமையான தேவ ஜனங்களே நீங்கள் முழு முழுவள்ளத்தோடு கூட தேவனை நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் உங்களுடைய வீட்டை வாய்க்க பண்ணுவார் உங்கள் தொழிலை வாய்க்க பண்ணுவார் உங்கள் ஊழியத்தை வாய்க்க பண்ணுவார் நீங்கள் திட்டமிடும் எந்த ஒரு காரியமும் அது வாய்க்கும் என்றால் அற்புதராம் தேவன் அவரை தேடுகிறவர்கள் வாழ்க்கையில் அந்த வாய்க்க பண்ணும் அடையாளங்களை கொடுத்து நிலைக்க வைப்பார் அவர் உயர்த்துவார் உங்கள் வழியாக மகிமைப்படுவார் ஆகவே நிறமையானவர்களை தேவனுடைய போதனைகளை எப்பொழுதுமாய் நீங்கள் முழு உள்ளத்தோடு கேட்டு கீழ்ப்படியுங்கள் சபைகளில் பரிசு ஒரு வழியாக போதகர்கள் போதிக்கும் பிரசிங்கமார்கள் சொல்லும் வேத சத்தியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் உங்களுடைய முழு உள்ளத்தோடு கூட தேவனை தேடுவதில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள் உலகம் என்ன சொன்னாலும் சரி ஜனங்கள் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன பேசினாலும் சரி நம்மை உண்டாக்கிய தேவனை நாம் தேடும் பொழுது நமது காரியங்கள் எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் வாய்க்க செய்கிறவர் உசியாவுக்கு அதைத்தான் செய்தார் உங்களுக்கும் நமக்கும் அதைத்தான் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் போமா அன்பி நேசரே உம்முடைய போதனைகளை நாங்கள் கேட்கும்போது அதற்கு கீழ்ப்படிந்து உண்மை முழு உலத்தோடு தேடும்போது தேவனே எங்கள் எல்லா காரியத்தையும் நீ வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன் உமக்கு கோடி நன்றி மனிதர்களால் முடியாதது உம்மால் தான் முடியும் என்றால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் நீரே எங்களுக்காக எப்பொழுதும் ஒரு அடையாளங்களை கொடுக்க நீர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் என்னோடு ஜபிக்கிறோம் அது பிள்ளைகளை அப்படியாக தொடுங்கப்பா வாய்க்க பண்ணுங்க வாழ செய்யுங்க அற்புதம் செய்யுங்க உயர்த்துங்க மகிமைப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன்.